ورحمة الله وبركاته. أنبانا سخوضر سخوضر إخلي நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர், உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கும், முர்ஷித் அப்பாஸி அவர்கள். நம்ம ஊர்லேயே வந்து ஏயில் பள்ளியில் வந்து சாதாரணமாக அவங்க பள்ளி வளாகத்தில் பள்ளி நடக்கக்கூடிய நேரங்களில் தொடங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தொழுகைகளை வந்து விட்டு விட்டு தான் அங்கே தொழுதுகிட்டு இருந்தாங்க. சகோதரர் முர்ஷித் வந்து சொன்னாங்க, அங்கே நீங்கள் வந்து தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அஞ்சு வேளை தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள்னு ஆரம்பித்து வச்சாங்க. அதுலேருந்து அந்த அஞ்சு வேளை தொழுகை வந்து தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல பல விஷயங்களில் அவங்களுடைய அறிவுரை நசீகத்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அவர்களுடைய உரை மறுமை என்று ஒரே ஒரு விஷயமா சொன்னாங்க. மறுமையை பற்றி நம்முடைய அருமை சகோதரர் ஜாபிர் ஷரஃபி அவர்கள் நிறைய பயம் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மறுமை, இந்த இன்றைய தலைப்பு வந்து அந்த பயங்காட்டுதல் அல்ல. மறுமை நம்பிக்கை இருந்தால் மனிதனோட வாழ்க்கை எப்படி சீராகும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. மறுமை நம்பிக்கை இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை சீராகவும் நேராகவும் சுவனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த நம்பிக்கையாக இருக்கும் என்ற தலைப்பிலே சகோதரர் முர்ஷித் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறேன் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதம் உலக மட்டத்தில் இன்றைக்கு முடிந்திருக்கின்ற செவ்வாய் தலைப்பிறை தென்பட்டிருக்கின்ற இந்த நிலையில், இந்தியா என்ற இந்த நாட்டிலே வாழுகின்ற நாங்கள் நாளைய தினம் 29வது நோன்பை பிடிக்கவிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம்
கூடினால் தங்கி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இருக்கின்ற கவலை என்ன? ரமதானுடைய மாதம் வந்தது, அது முடிந்து விட்டது. எங்களை பக்குவப்படுத்திய மாதம், எங்களை இபாதத்து செய்ய வைத்த மாதம், எங்களை இரவிரவாக முழிக்க வைத்த மாதம், எங்களுக்குள் பல மாற்றங்களை உருவாக்கிய மாதம். இந்த மாதம் போய்விட்டால் எங்களுடைய நிலை என்ன? பல பேர் இப்பொழுதே முடிவெடுத்து விட்டார்கள், செவ்வாய் தலைப்புரை தென்பட்டால் வாழ்க்கையில் சுபகு இல்லை, வாழ்க்கையில் இரவு தொழுகை இல்லை, வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுதல் இல்லை, தௌபா கேட்பது இல்லை, விக்ரு செய்வது இல்லை, இனி அடுத்த ரமதான் வர வேண்டும், இதையெல்லாம் செய்வதற்கு அன்பார்ந்தவர்களே, அதனால நிறைய கவலை. எதுக்கு தெரியுமா? ரமதான் பிரிந்து செல்வதற்கு. அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மையான முஃமின் இந்த ரமதானுடைய பயன்பாட்டை, இந்த ரமதானை ஏன் அல்லாஹ் தருகிறான் என்பதை சரியாக உணர்ந்து கொண்ட ஒரு முஸ்லிம் ரமதான் சென்றடைவதை பற்றி, ரமதான் முடிவதை பற்றி வெறுமனே கவலைப்படுவானா என்று கேட்டால் வெறுமனே கவலைப்பட மாட்டான். ஏன் சொல்லுங்கள் பார்க்க. கவலைப்பட்டு பயனில்லை. பிறை வளர்ந்தது, அது தேய்ந்தது, மாதம் 29-30 முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்ம கவலைப்பட்டு அதை கட்டி பிடிச்சி வச்சுக்கல. நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அது போய்விடும், நம்ம அனுப்ப தேவையில்லை. அப்படியானால் ரமதானுடைய மாதத்தை வைத்து கவலைப்பட தகுதியானவன் யார்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதானில் மாத்திரம் நல்லவனாக இருந்துவிட்டு ரமதானுக்கு பிறகு நான் நினைத்த பிரகாரம் வாழ்வேன் என்பவன் ரமதானை வைத்து, அதனுடைய பிரிவை வைத்து கவலைப்படலாம். உண்மையான ஒரு முஃமின் ரமதானை பிரிவை வைத்து கவலைப்பட மாட்டான். மாறாக, ரமதான் முடிந்த பிறகுதான் ரமதானை நான் பார்க்க போகிறேன். ஏன்? நான் அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு ரமதானில இபாதத்து செய்தேனா? நான் ரமதானில் வணங்கியது அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்காகவா? ரமதானிலே சுபகு தொழுதது எதற்காக? ரமதானிலே அல் குர்ஆனை ஓதியது எதற்காக? ரமதானில் இரவிரவாக இபாதத்து செய்தது எதற்காக? அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நானும் நீங்களும் இந்த ரமதானை பயன்படுத்தியது படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்காக என்றால், அந்த ரப்பு ஹய்யுன், அவன் நித்திய ஜீவன், கய்யூமுன், அவன் நிலையானவன், லா யமூத், அவன் மரணிக்க மாட்டான். ரமதானிலே எந்த ரப்பை பயந்தோமோ அந்த ரப்பு தான் செவ்வாலையும் தருகிறான். ரமதானிலே எந்த ரப்பை பயந்து ஹலாலான உணவையும் ஹலாலான பானத்தையும் விட்டோமோ அந்த ரப்பு தான் செவ்வாலிலே ஹராத்தை விடு என்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் சொன்னேன், அல்லாஹ்வை நம்புகின்ற உண்மையான முஃமின் ரமதான் பிரிந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்? எனக்கு ரமதானை தந்த ரப்பு செவ்வாலிலும் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த ரப்பு மரணிக்காதவன், அந்த ரப்பு நித்திய ஜீவன். அல்லாஹ் எனக்கு ரமதானை தந்தது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்கி கொண்டு, இறையச்சத்தை நான் உருவாக்கி கொண்டு, செவ்வாய் தலைப்புறையில் இருந்து அடுத்த ஷஹபான் 29-30 திகதி வரையில் நான் இந்த ரமதானிய வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த இறையச்ச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். நான் நல்ல முறையில் பயன்படுத்தினேன். செவ்வாலில் இருந்துதான் ரமதானில் நான் பெற்ற பாடங்களையும் பயிற்சிகளையும் நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று முடிவெடுப்பவன் தான் உண்மையான முஃமின், ரமதான் உருவாக்கிய மனிதன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அந்த ரப்பு இந்த ரமதானுடைய மாதத்தை தந்து என்னிடத்தில் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்த்தான்? இன்னலில் ஜன்னதி பாபன்,
சுவனத்துக்கு ஒரு வாயில் இருக்கின்றது, யுகானு லஹு ரய்யான், அந்த வாயிலுக்கு ரய்யான் என்று பெயர் சொல்லப்படும். மர்மை நாளையிலே ஐன சாகிமூன், நோன்பு பிடித்தவர்கள் எங்கே என்று கேட்கப்படும். நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து சென்றால் அந்த வாயிலினால் சுவர்க்கம் நுழைவார்கள். நோன்பாளிகள் சுவர்க்கம் நுழைந்தால் அந்த வாயில் மூடப்படும், அந்த வாயிலினால் வேறு யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள். அன்பாண்டவர்களே, ஏன் நோன்பு பிடித்தோம்? ஏன் ரமதானுடைய மாதத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தோம்? ஏன் ரமதானுடைய மாதத்தில் இபாதத்துக்களை செய்தோம்? ரய்யான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனாக, சுவனத்துக்குரிய மனிதனாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதுதானே உண்மை? அப்படியானால் அந்த மர்மை ரமதானோடு முடிவடைவதில்லை. அந்த சுவர்க்கம் ரமதானோடு மூடப்படுவதில்லை. அந்த சுவர்க்கம் சவ்வால் தலைமுறையோடு மறைவதில்லை. ஒரு முஃமினுக்கு 360 நாளும் மரணம் வரலாம். இதுதானே நம்பிக்கை? எனவே 360 நாளில் நான் எப்பொழுது மரணித்தாலும் நான் அந்த சுவர்க்கம் நுழைய வேண்டும், நான் அந்த நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும். இதுதானே ஆசை? அந்த ஆசையில் உண்மையானவர்களாக இருந்தால் சவ்வானிலே நான் மரணிக்கலாம், ரஜபிலே நான் மரணிக்கலாம், ஷபானிலே நான் மரணிக்கலாம். எப்பொழுது மரணித்தாலும் நான் சுவனத்துக்குரிய மனிதனாக வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவனுக்கு ரமதான் முடிவது பிரச்சனையா? சிந்தித்து பாருங்கள், பிரச்சனையே இல்லைங்க. ஏன்? ரமதானில் மரணித்தவர்கள் மட்டும்தான் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? இல்லை. அல்லாஹ் சொன்னது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்து நடவுங்கள், உண்மையான முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களே, ரமதானில் மட்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ரமதானில் மட்டும் மரணிக்க முயற்சி செய்யுங்கள் சொல்லவே இல்லை. அப்படியா சொன்னா? அல்லாஹ் இல்ல, நீங்கள் மூமின்களே இறையச்சம், உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக வாழுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரமதானில் என்னை பார்த்தரப்போ ரமதான் முடிந்த பிறகு என்னை பார்ப்பான், இதுதான் சரியான இறையச்சம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் என்னை பார்த்தரப்போ கெசியர் மேசையில் என்னை பார்க்கிறான், இதுதான் சரியான இறையச்சம். மக்கள் மன்றத்திலே என்னை பார்த்தரப்போ என்னுடைய வீட்டுக்குள் தனியறையிலே என்னை பார்க்கிறான், இதுதான் சரியான இறையச்சம். இந்த இறையச்சம் இருந்தால் நல்லவர்களாக வாழ்வோமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வை குறைச்சி மதிப்பிட்டுட்டோங்க. எப்படி? ரமதான்ல மட்டும்தான் ரப்பு, இதுதாங்க நானும் நீங்களும் விட்ட மிகப்பெரிய தவறு. அதனால பாருங்கள், 27 இரவு என்றால் பள்ளிகள் நிறைந்து வழிகின்றன, மஸ்ஜிதுகள் நிறைந்து வழிகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 20 கதிருடைய இரவு மறைக்கப்பட்டதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஏன்? 10 தேடுவாங்க, 10 ஹயாத்தாக்குவான். ஒரு சில நபித்தோழர்கள் சொன்னாங்க, என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க தேடுங்க, கதிர் கிடைக்கும். ஏன்? வருஷம் முழுக்க நீ அமல் செய்தால் உனக்கு கதிர் சும்மா கிடைக்கும். நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்ததில் நலவிருக்கிறது என்று சொன்னதை இந்த நாள் தான் இறுக்கி பிடிச்சு கொண்டாடினோம். 28 பள்ளி மூடி, 29 ஜனம் இல்ல, பெருநாள் அண்டு சுபகு தொழுக நாதி இல்ல. ஏன்? ரமதான்ல மட்டும் ரப்பை பார்க்கிற சமூகத்தை உருவாக்கினோமா? 27 மட்டும் தௌபா செய்கிற சமூகத்தை உருவாக்கினோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், இறையச்சம் உள்ள மனிதர்கள். சூரா ஆலை இம்ரான் 3 அத்தியாயத்தின் 135 வசனத்தை படியுங்கள். இறையச்சம் உள்ள மனிதர்கள் எப்படி? அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால் ஜகருல்லாஹ்,
அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். என்னை மன்னித்துக் கொள் என்று பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குறோம் தெரியுமா? செய்யற பாவம் எல்லாம் கட்டி வச்சுக்க 27 வரும் கேட்டுக்கொள்வோம், செய்யற பாவம் எல்லாம் சேமிச்சு வச்சுக்க வரலாற்று வரும் மன்னிப்பு கிடைக்கும். அந்த அப்படியா சொல்றான், பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள், தன்னுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள். அன்பாண்டவர்களே, 360 நாளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து அந்த ரப்பிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டிய முஸ்லிம் எப்படி மாறினார்? 27வது இரவு ஹோ ஹோ ஹா ஹா ஜாம் ஜாம் இருக்கு, 28 ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சி சென்று நாங்கள் நினைத்த பிரகாரம் ஒரு சமூகத்தை உருவாக்க நினைத்தால் அந்த சமூகம் நாசமாகி போகுமே அல்லாமல் சீர் பெறாது. என்ன சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும்? ரமதான் மட்டும் எங்களுக்குள்ள மாதம் அல்ல, ரமதான் என்பது இரையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகின்ற மாதம், அங்கே நாங்கள் பெறுகின்ற இரையச்சத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற மாதம். அடுத்த 11 மாதங்களும் ரமலானுடைய மாதம். சரியா பயன்படுத்திருந்தா இரையச்சம் கிடைக்கும். எதுக்குங்க? அஸ்யாமோ ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்றார்கள். கேடயம் என்னங்க அது? கேடயம் யுத்த களத்தில் பாவிக்கப்படுவது கேடயம். விரோதிகள் வாள்வெட்டை அனுப்புவார்கள், ஈட்டிகளை எறிவார்கள், அம்புகளை அடிப்பார்கள், உடம்புக்கு படாம கவர் பண்ணுவோம். இந்த கேடயத்தை உருவாக்குற மாதம் தான் ரமலானுடைய மாதம். எதுக்குங்க? சைத்தான் அல்லாஹ் கட்டி வச்சுட்டு தொழுகிறோம், நோம்பு புடி புடிக்கிறோம், ஹலால விடு விடுறோம். ஹலாலையே விடுறோமா இல்லையா? பகல் நேரத்தில் ஹலாலான சாப்பாடு தானே விடுறோம். எதுக்குங்க இந்த பயிற்சி? கேடயத்தை உருவாக்குவதற்கு. கேடயத்தை 30 நாள் 29 நாள் நோன்பு பிடித்து உருவாக்கின செவ்வாய் தலைமுறையோடு அல்லாஹ் திறந்துடுவான். சைத்தான் இப்ப போ நீ அடிப்பான், தொழாதேண்டுவான். கேடயம், நான் நோன்பு உருவாக்கிய மனிதன், ஹராத்த பாதேண்டுவான். கேடயம் இரையச்சம் இருக்குது, நான் பார்க்க மாட்டேன். சைத்தானுக்கு எதிராக போராடுகின்ற கேடயத்தை தருகிற மாதம் ரமதானுக்கல்ல. ரமதான்ல அதை நல்லா செஞ்செடுத்துக்கிட்டு செவ்வாலையும் துல்ஹிஜ்ஜாலதான் போராட்டம் நடத்தணும். யுத்தம் சைத்தானோட நடக்கும், அடிப்பான், அடிக்க அடிக்க ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு துண்டு போகும். திருப்பி செவ்வால் சஹ்பான் ஆகும் பொழுதும் சுபகுத்துல கஷ்டமாகும், கேடயம் உடைஞ்சிடும். திருப்பி இந்த ரமதான தந்து திருப்பி செஞ்சிக்க. அன்பாண்டவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது உண்மையான இரையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகிற மாதம். ஏன் 330 நாளும் இரையச்சத்தோடு வாழ வேண்டும்? 30 நாள் ரமலான் மாசம் இரையச்சத்தை உருவாக்குற மாசம், மற்ற 11 மாதமும் இரையச்சத்தோடு வாழ்கிற மாதம். அந்த இரையச்சத்தை நானும் நீங்களும் சரியாக உருவாக்கி கொண்டால் வலா தமூதுன்ன மரணம் எப்பொழுதும் வரலாம் சகோதரர். ரமலான்ல மட்டுமல்ல, எப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் நான் முஸ்லிமாக மரணிப்பேன் என்கிற அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் இந்த ரமலான் உருவாக்குகின்ற மனிதனுக்குள்ள பயன்பாடு. நம்ம மரணத்தை நம்புறோமா இல்லையா? நம்புறோம். மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத நம்புறோம், அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, உண்மையிலே நானும் நீங்களும் ஏன் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும்? உலக வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிவடைகிறது என்றால் முஸ்லிமா மௌத்தாகவே தேவையில்லை. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால், நான் முஸ்லிமா மௌத்தாகலண்டா, அல்லாவுக்கு மாறி செஞ்ச நிலையில மௌத்தாவிட்டா, அல்லாவுடைய தூதருக்கு மாறி செஞ்ச நிலையில மௌத்தாவினா அல்லாஹ் மறுமையில் என்னைய பிடிப்பானே, கேள்வி கேட்பானே, விசாரிப்பானே, இந்த அச்சம் இருந்தால் முஸ்லிமாக வாழ முயற்சி பண்ணுவோம். மறுமையை மறந்தால் மனிதன் மிருகமாக வாழ ஆரம்பித்து விடுவான்.
அன்பாண்டவர்களே, ரமதான் என்பது இரையச்சத்தை உருவாக்குவது போன்று. ரமதான் முடிந்தாலும் மறுமை சிந்தனையோடு நானும் நீங்களும் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம் என்பதற்கு குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் அதிகம் தரக்கூடிய சிந்தனை என்ன தெரியுமா? மறுமை சிந்தனை தான். மறுமை சிந்தனை என்னங்க? நான் ஒரு நாள் மரணிக்கலாம், மரணித்த பிறகு அல்லாஹ் நாடிய காலம் வரை மண்ணறையில் வாழ்ந்து விட்டு ஒரு நாள் படைத்தவன் ரப்புக்கு முன்னால் எழுப்பி நிறுத்தப்படுவேன். இந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்கலாம். எங்களுக்கு ரமதான் முடிகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்? ரமதான் முடிஞ்ச பிறகுதான் நிறைய பேர் மௌத்தா போறோம். இந்த ரமதான்ல இந்த ஊர்ல எத்தனை பேருங்க மௌத்தா போனாங்க? விரல் விட்டு என்ன பண்ற, சில நேரம் மையத்தை விழுந்திருக்காது. நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்றால் ஷவ்வாலிலும் அதுதான், துல்காதாவிலும் அதுதான், ரபியுல் அவ்வலிலும் அதுதான், ஷஅபானிலும் அதுதான். எப்பொழுது மரணம் வந்தாலும் நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். ஏன்? என்னை என்னுடைய ரப்பு மறுமை நாளிலே எழுப்புவான். அவன் எழுப்பி நான் கெட்டவனாய் இருந்திடக்கூடாது, நான் பாவியாக இருந்திடக்கூடாது, நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அந்த மர்மை சிந்தனை இருந்தால் உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் முஸ்லீமாக வாழலாம். எப்பொழுது மரணித்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரமதான்ல தான் மௌத்தா போகணும்னு ஆசைப்படவே மாட்டோம். ஏன்? நான் மரணத்துக்காக மறுமைக்காக வாழுகிற மனிதன், நான் எப்ப மௌத்தா போனாலும் பரவாயில்லை. பாருங்கள் சகோதரர்களே, இந்த மர்மை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் என்று கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் மர்மை நம்பிக்கையின் பெருமதியை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சமுங்க நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையை எவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான் மனிதன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறான் மனிதன், மனிதன் வாழ்க்கையில மாற்றம் வருது இல்லை, அப்படித்தானே? ஆனா குர்ஆனும் இருக்குது, சுன்னாவும் இருக்குது. ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கென்ன தயக்கம். என்னங்க பிரச்சனை இருக்கு? குர்ஆன் சுன்னா இருக்குதே, ஆனா மனுஷன் திருந்த மாட்டேன்றான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாழ்க்கை வழிமுறை, அந்த இரண்டையும் இறுக்கி பிடிக்கும் காலமெல்லாம் ஈருலகத்தில் வெற்றி பெறலாம். மிகப்பெரிய ஒரு ஜமாஅத்துடைய ஏளம் கொள்கை பிரகடனம். ஆனா அந்த குர்ஆன் சுன்னாவை வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு திருந்த முடியல, அப்படித்தானே? ஏங்க திருந்த முடியல? ரமலான் வந்தாலும் திருந்த முடியல. அந்த அல் குர்ஆனில் சொல்லுகிற அற்புதமான செய்தியை கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அதிகாரமுடையவர்கள் என்றால் ஆட்சி அதிகாரம் செலுத்துறவங்க என்றும் சொல்லலாம், மார்க்க அடிப்படையில் உங்களை வழிநடாத்துகின்ற அறிஞர்கள் என்றும் சொல்லலாம். சொல்லிட்டா சொல்றான், மூமிங்களுக்கு மூணு கட்டுப்பாடு இருக்குதுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், தலைமை நிர்வாக கட்டுப்பாடு, மார்க்க அடிப்படையில் வழிநடாத்துகிற உலமாக்களுக்கு இடையிலான கட்டுப்பாடு, கட்டாய கட்டுப்பட வேண்டும். சொல்லிட்டா சொல்றான், ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டால், கருத்து வேற்றுமைப்பட்டால், முரண்பட்டால், அல்லாஹ்வோடு முரண்படலாமா? முடியாது. குஃபர். அல்லாஹ்வுடைய தூதரோடு முரண்படலாமா? முடியாது. குஃபர். யாரோடு முரண்படலாம்? மூணாவது, ஆட்சியாளர்களோடு முரண்படலாம், உலமாக்களோடு முரண்படலாம். அல்லாஹ் சொல்கிறான், முரண்பட்டால் ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் திருப்பி பாருங்கள். குர்ஆன்ல தானே அல்லாஹ் சொல்றான், திருப்பி பார்க்கிறோமா? குர்ஆன் கருத்து வேற்றுமை வந்தா ஹஜரத் சொல்றாரு, குர்ஆன் சொன்னால வருதுதான், ஆனா ஊர்வலம் இப்படித்தானே இருக்குது, நம்ம தரீக்கத் இப்படித்தானே சொல்லுது, நம்ம ஜமாத் ரூல்ஸ் இப்படித்தான், நம்மட ஊர் கட்டுப்பாடு இப்படித்தான். குர்ஆன் சொன்னால இல்லன்னு சொல்லல,
இருக்குது, ஆனால் என்ன செய்யலாது. அல்லாஹ் சொல்கிறான், இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், மறுமையை நம்பியவர்களாக இருந்தால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் மீட்டிப்பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கருத்து வேற்றுமேண்டு வந்தா, முரண்பாடு வந்தா, யாரால தெரியுமா குர்ஆன் சுன்னால தீர்வு தேடலும்? அல்லாஹுவை சரியாக நம்பி, மறுமையை சரியாக நம்பின மனிதனாலதான் இருக்கும். ஏன் அடே, உலகத்துல ஊருக்கு பின்னால போயிட்டு, உலகத்துல ஜமாத்துக்கு பின்னால போயிட்டு, உலகத்துல பெரும்பான்மை சமூகத்துக்கு பின்னால போயிட்டு, மறுமையில அல்லாஹ் எழுப்பி கேட்டா என்னடா பண்றது? இந்த மறுமை சிந்தனை இருந்தால் குர்ஆனோடு நின்று விடுவான், சுன்னாவோடு நின்று விடுவான். தாலிக ஹைரும் வ அஹ்ஸனு தஃவீலா, குர்ஆனிலும் சுன்னாவிலும் தீர்வு தேடுவதுதான் மிக அழகானதும் மிகச்சிறந்த மீளும் தளமும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏங்க நம்மளால மிகச்சிறந்ததுக்கு போக முடியல, ஏங்க போக முடியல, மறுமைய மறந்துட்டோம். ஹசரத் சொல்றாரு, கூட்டுதுவா ரசூலுல்லா ஓதல்ல தானேங்க, மைக்கு போட்டுக்கிட்டு ராவ் ராவா திக்ரு பண்றீங்களே, ராவ் ராவா தௌபா மஜ்லிஸ் முழுவதுக்கும் கேட்க நடத்துறீங்களே, ரசூலுல்லா தன்னோட வாழ்க்கையில ஒரு நாள் செஞ்சாங்களா? இல்லைங்க. நம்ம இத சொன்னாதான் சம்பளம் கிடைக்காதுங்க, பள்ளியில இடம் கிடைக்காதுங்க. மறுமையை நம்பினால் இந்த பிதத்தை விடுவது பெரிய காரியமா? இல்லை. மறுமை நம்பிக்கை உள்ளத்திலே இல்லை, மாதாந்த சம்பளம் மக்களுடைய செல்வாக்கு எங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. அகீதா ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக நானும் நீங்களும் சீர்திருந்த வேண்டுமா? உள்ளத்தில் ஆழமான மறுமை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். எனவே ரமதான் ஒரு பிரச்சனை இல்லைங்க, ரமதான் வரும் போகும், மர்ம நம்பிக்கை ஒவ்வொரு செகண்டும் இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். பாருங்கள் அல்லாஹ் எப்படி அழகாக சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனம் தெரியாதவங்க யாருங்க இருக்கிறீங்க? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த குர்ஆன் வசனம் தெரியாத அறிஞர்கள் இருக்கிறாங்களா? சாதாரண பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் முன்மாதிரி இருக்கிறது. இந்த முன்மாதிரி என்னங்க? ஒரு யூதன், ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஹிந்து, ஒரு பௌத்தன், ஒரு நாத்திகன், உலகத்தில் வாழுகிற யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் மறுமையில சுவர்க்கம் போக இயலாது, ஈமான் இல்லாட்டி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர வாழ்க்கையை எடுத்து நடந்த நல்ல மனுஷனா உலகத்துல வாழலாம். ஏன்? அவர்கிட்ட தான் மனிதனுக்கான நல்ல வழிகாட்டலே இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நம்ம வந்தா இப்படி ஒன்று நடக்கும் போல இருக்கு. ஒரு கம்பெனியில வேலை செய்ய வேண்டும்,
சடவாதங்கள் எல்லாம் முன்னால் வருகிற பொழுது தாடி வைக்க முடியாது, வெச்சா உலகத்துல பிரச்சனை. ஆனா யாரால வைக்க முடியும் தெரியுமா? யாரங்களை வைக்க முடியும்? ஹிமன் கான் யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன். என்னுடைய ரப்பு எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைக்க சொன்னார்களே, நீ ஏன்டா வைக்கலன்னு கேட்டா நான் என்ன பதிவு சொல்லுவேன் என்கிற சிந்தனை இருந்தால் அவன் என்ன செய்வான்? தாடி வைப்பான். ஒரு சுண்ணாவை சொன்னேங்க, இதுக்கு பின்னால் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நேர்புடிச்சு பாருங்க. ஏங்க எங்களால சுண்ணாவை செய்ய முடியல? ஏன் முடியல? படநடிகனை போன்று முடிவெட்டலாம், படநடிகனை போன்று தாடி வெட்டலாம், படநடிகனை போன்று ஆடை அணியலாம். அல்லாஹ்வுடைய தூதரை போல தாடி வைக்கிறேன்னா மனசுக்கு பாரமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி கரண்டைக்கு மேலால ஆடை அணியன்னா கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குது? அல்லாஹுவை மறுமையை நம்பிய மனிதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரை அச்சொட்டாக பின்பற்றி நடக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ரமதான் போனால் பரவாயில்லை, ரமதான் போனால் பரவாயில்லை, நான் மறுமைக்காக வாழுகிற மனிதன் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழலாம். எனவே அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழுகின்ற மனிதன் இந்த உலகத்திலே அவர்களுக்கு பின்னால் போக வேண்டுமா? அவனுக்கு தேவைப்படுவது ரமதான் மாதம் அல்ல, அவனுக்கு தேவைப்படுவது எதுங்க? மறுமை நம்பிக்கை. அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள், லா தஜிது கௌமன் யுஃமினூனா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளையும் நம்பிய மனிதனை எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய கூட்டத்தை யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் சண்டை பிடிக்கின்ற மனிதர்களோடு நேசம் பாராட்டுபவர்களாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரங்க? அல்லாஹ்வையும் மறுமையையும் சரியாக நம்பிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விரோதியோட அல்லாஹ்வுடைய தூதரோட விரோதியான உள்ளத்தால் நேசம் வைக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு தான் சொல்லலாம். நமக்கு இந்த உலகத்துல ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்க, நம்மட அதிகம் நேசத்துக்குரியவர் யாருங்க? பணக்காரன், பொருளாதாரத்துல தலை நிமிர்ந்து இருக்கிறார். அதிகம் நேசம் யார்கிட்ட இருக்குது? கடன் தொல்லையா? பேங்குக்கு போங்க, ஒரு கோல் கொடுக்கிற அவர் என்ன செய்வாரு? பாஸ் ஆக்குவாரு, செக் ரிட்டர்ன் ஆகும். இங்க இருக்குதானே, செக் ரிட்டர்ன் ஆகும். ஒரு கோல் கொடுத்தா அவர் ஓடி பாஸ் ஆக்குவார். பண்ணவா? யாருங்க நண்பன்? நீங்கள் வட்டியை விட்டு விடவில்லை என்றால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். யார் வட்டியை ஹலால் என்று சொல்லுகின்ற பேங்க் மேனேஜர்களும் வட்டி புரோக்கர்களும் அடகு சேவை செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுடைய தூதருடன் விரோதி என்றான். நம்ம அப்துல்லாக்கும் நம்ம முத்தலிபுக்கும் யாரு நண்பன்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் மறுமையை நம்பியவன் அல்லாஹ்வுடைய விரோதியோடு யுவாத்து நேசம் பாராட்டம். நேசம்ங்க உள்ளத்துல இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெருநாள் கொண்டாடினா முதலாவது சோத்து சாணம் அவண்ட வீட்டுக்கு போகுது. மூமினா இருக்கலாமா? நஊது பில்லா, நஊது பில்லா. ரெண்டாவது யாருங்க? நம்முடைய நேசத்துக்குரிய மனிதர்களை ரெண்டாவது சொல்லுங்க பாக்க. அரசியல்வாதி. யாருங்க அந்த அரசியல்வாதி? யாரெல்லாம் ஏமாற்றுவானோ, யாரெல்லாம் அநியாயம் செய்வானோ, யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை குளிதோண்டி புதைப்பானோ, அரசியல்வாதி. நம்மளுடைய உள்ளத்துல அவருக்கு பெரிய ஒரு இடம். தேவைக்கு போங்க, அவன்கிட்ட சொல்லித்தான் ரோட்டுக்கு தார் போடணும், அவன்கிட்ட தான் போகணும். அவன்கிட்ட சொல்லித்தான் ஒரு பாடசாலைக்கு பில்டிங் எடுக்கணும், அவன்கிட்ட தான் போகணும். அதுக்கு தானே அவன் இருக்கிறான். ஏன் உள்ளத்தில் இடம் கொடுக்கறீங்க? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பியவன் மறுமையை நம்பியவன் உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டான். அவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், ஔ அபனாஹும் பிள்ளைகளாக இருக்கலாம், ஔ இஹ்வானஹும் அவர்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம்,
அஷீரத்தகும் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இங்க இடம் இல்லை. ஆனா உள்ள பாவிகளுக்கெல்லாம் நமக்கு இடம். திடீர்னு டிவி சேனல போட்டா பேட்டி காணுவான், என்னங்க பேட்டி? ஆண் பிள்ளைகளை பார்த்த அற்புதமான கேள்வி, உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? நாசமா போகும் சமூகம். நம்மட முஸ்லிம் இளைஞர்கள் விபச்சாரிட பேரை சொல்லி, இவள் தான் எனக்கு விருப்பமான நடிகை. சில பேருட மொபைல் போன்ல ப்ரொஃபைல் பிக்சர், சில பேருட பேசுள்ளுக்கு அவள்கிட்ட போட்டோ, உள்ளத்தில் இடம் கொடுத்தோமா? அதுதானே போன்ல இருக்குது. கொடுக்கலாமாங்க, கொடுக்கிறோம். ஏன் பெண்களை பார்த்து கேட்பாள் ஃபாத்திமா, ஆயிஷா? நான் அந்த பேரை வைக்கவே தகுதியோ தெரியாது. உங்களுக்கு விருப்பமான நடிகர் யாரு? இந்த விபச்சாரன்ற பேரை சொல்றான். உள்ளத்துல இடம் கொடுக்க போய் தானே கேட்ட கேள்வி உடனே பதில் வரல, நீ பேரை யோசிச்சு தானே சொல்லணும். அல்லாஹுவை மறுமையை நம்பியவன், அல்லாஹுடைய மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கின்ற அல்லாஹுடைய விரோதிக்கிடம் ஏங்க நம்மளால முடியல வாழ்றதுக்கு? ஏன் முஸ்லிமாக வாழ முடியவில்லை? ஏன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உள்ளத்தில் இடம் கொடுக்க முடியவில்லை? மறுமைக்காக வாழ வந்தவன் என்பதை மறந்து விட்டோம். உண்மையிலே நாங்கள் மறுமைக்காக வாழ வந்தவர்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தினால் எங்களுக்கு ரமதான் முடிவடைவது பிரச்சனை அல்ல. நான் எப்பொழுது மரணித்தாலும் என்னுடைய ரப்பு மறுமையிலே எழுப்புவான், அவனுக்கு நான் பதில் அளிக்க வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். இபாதத்து இபாதத்து ரமதானிலே சுபகு தொழுதோம், ரமதானிலே இரவு தொழுகை தொழுதோம். இந்த ரமதான்ல ஒரு நேர தொழுக தவறல்ல, சந்தோஷப்படலாமா? செவ்வாளுடைய சுபகை வைத்து முடிவெடுங்கள், பிறநாள் என்ற துகரை வைத்து முடிவெடுங்கள். ரமதான வச்சு முடிவெடுக்காதீங்க. ஏங்க, சைத்தான கட்டி போட்டிருக்கிறான், காதுல சூ அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, தூங்குண்டு சொல்ல ஆள் இல்ல, அதனால எழும்பி வந்தோம். அல்லாஹ் செஞ்ச அருள், செவ்வாழ்ல முடிவெடுங்க. நான் உண்மையான தொழுகையாளியா? துல்காதால முடிவெடுங்க. யாரால் தொழ முடியும்? ரமதான் மாதம் வந்தா சக்காத்து எப்பங்க கொடுக்கணும்? ஆயிரம் கேள்வி சக்காத்த பத்தி நான் கேட்கறேங்க. ரமதானுக்கும் சக்காத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்லங்க, இல்ல. சைத்தான கட்டி போட்டிருக்கிறதுனால சக்காத்த கொடுத்துறோம்ன்ற அச்சம் வருது, சக்காத்த நிறைவேற்றோன்ற பயம் வருது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உண்மையிலே சக்காத்து கொடுப்பவர்களா? உங்களுக்கு ஷஅபான் மாதத்துல, உங்களுக்கு ரபியுல் அவல் மாதத்துல தான் உங்களுக்கு நிசாபு பத்தரப்போனுடைய பெருமதி கைக்கு வந்திருந்தா, அடுத்த ரபியுல் அவல்ல தான் உங்களுக்கு சக்காத்து கடும். அப்பதான் நீங்க பார்க்கணும், நீங்க சுவர்க்கவாதியா, இபாதத்து செய்யறவரா, அல்லது ரமதானுக்கு வாங்கிட்டு போனவரா? ஏங்க தொட முடியல? உலகத்துல அதிகம் ஞாபகம் ஊட்டப்படுகிற இபாதத்து எதுங்க? எதுங்க? ஜகாத்து பேசப்படுதா? ஹஜ்ஜு பேச? ஆனா ஹஜ்ஜுக்கு தான் லட்சம் செலவழிச்சு போறான், உம்ராவுக்கு கோடி. அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு ஏதாவது செலவழிக்கணுமா? தொழுகைக்கு வழிகாட்டி வச்சு பள்ளிக்கு போகணுமா? ஒரு ஊருக்கு 9 பள்ளிங்க. கேள்வி, ஹசரத்து ஒரு பாங்கு டைமுக்கு 5 பள்ளியில பாங்கு சத்தம் கேக்குது, எதுக்கு பதிவு சொல்றது? நீ ஒன்றுக்குமே பதிவு சொல்ல தேவையில்லவாப்பா, ஒரு பள்ளியில போய் தொழுதுட்டு வந்துரு. முடியலங்க, 5 நேரம் தொழ முடியல. ஏன்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில இருந்தால் நீ 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுவாய். அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள், 2 அத்தியாயம் 46 வசனம், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுவது என்பது இரையச்சம் உள்ளவர்களை தவிர மற்றெல்லோருக்கும் பாரமானது. லேசான இபாதத்து, அதிகம் ஞாபகம் ஊட்டப்படுகிற இபாதத்து, இலகுவாக செய்ய முடியுமான இபாதத்து, இரையச்சம் உள்ளவர் தவிர மற்றெல்லாருக்கும் பாரம். இரையச்சம் உள்ளவன்டா யாருங்க? யாருங்க? அல்லாஹ் சொல்றான் கேளுங்க, அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம். இரையச்சம் உள்ளவங்கடா யார் தெரியுமா? அவர்கள், நான் என்னுடைய ரப்பை சந்திக்க விருப்பவன், ஒரு நாள் மௌத்தா போய்
போயிருவேன் என்ற ரப்பு என்னை எழுப்புவான். அந்த ரப்ப நான் சந்திக்க வேண்டுமே என்று வாழ்பவன். நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, ஒரு நாள் என்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பி செல்ல விருப்பவன் என்ற உணர்வோடு வாழ்பவன் தான் இறையச்சம் உள்ளவன். அவனுக்கு மட்டும்தான் தொழுகிறது லேசி, மத்த எல்லாருக்கும் தொழுகிறது பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்துக்கள் சரியாக வர வேண்டுமா? உண்மையான முஃமினுக்கு ரமதான் மாதம் வர தேவையில்லை. எது வர வேண்டும்? எது வர வேண்டும்? தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள் இருந்தும் தொழ முடியவில்லை, அப்படித்தானே? ஆண்களை விட பெண்களுக்கு லேசிங்க தொழுகிறது, இருக்கிற இடத்துல தொழுது நிரம்பிடலாம், ஆண்களும் தொழ முடியல. ஏன் பாடம், ஏன் கஷ்டம்? அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம், ரப்பே நான் உன்னைய சந்திக்கணுமே என்ற உணர்வு இல்லை. நான் மரணித்து விட்டால் நான் திரும்பி செல்ல விரும்புவது அல்லாஹ்வின் பக்கம் என்ற மறுமையை மறந்தோம். தொழுவது கஷ்டமானது. மறுமை உணர்வு உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் ஒரு முஃமினுக்கு ரமதான் பிரச்சனை அல்ல. 5 நேரம் தொழுவதில் கவனம் செலுத்துவான். அன்பார்ந்தவர்களே, தொழுகையிலே படுபோக்கு செய்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் சமூகமே, முதலாளி மார்களே, கெஷியர் மேசையிலே அமர்ந்து கொண்டு பக்கத்து பள்ளிக்கு சென்று தொழுவதை சுமையாக பார்க்கின்ற சமூகமே, நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புபவர்கள். இன்று மரணித்து விட்டால் படைத்தவன்ற கூடத்தில் சென்று விடுவோமே என்ற மறுமை சிந்தனை இல்லாதவர்களுக்குத்தான் தொழுவது கஷ்டம் என்றால், என்னையும் உங்களையும் இபாதத்திலே பக்குவப்படுத்த விரும்புகிற இஸ்லாம் என்ன உணர்வை வைக்க சொல்கிறது? நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன். இந்த மௌத்து எப்ப வரும் என்று சொல்லலாது, எந்த வினாடியும் நாம் மௌத்தாகலாம். எனவே படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளத்திலே இருந்தால் நானும் நீங்களும் உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம். மறுமை சிந்தனை இல்லை என்றால் 1 மாதம் ரமதான் அல்ல, 11 மாதமும் ரமதானாக இருந்து 1 மாதம் சும்மா இருந்தாலும் நல்லவன வாழலாம். ஏன்? நமக்குதான் மறுமை சிந்தனை இல்லைங்க. மறுமை சிந்தனை இருந்தால் நல்லவர்களாக வாழலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளா பொருளாதார ரீதியாக நானும் நீங்கள் நிறைய தவறுகளை செய்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களே சொல்றாங்க, ஒரு காஃபிரை நம்பி பணத்தை கொடுக்கலாங்க, ஒரு முஸ்லீமை நம்பி கொடுக்கலாமா? இப்படி சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குதுங்க. ஒரு காஃபிர்ட கடைக்கு போனா நம்பி 2 சாமான வாங்கலாங்க, ஒரு முஸ்லிம் கடைக்கு போனா அச்சமா இருக்குதுங்க. சொல்றோமா இல்லையா? காதல கேட்கிறோமா இல்லையா? ஒரு காஃபிரை நம்பி கடன் கொடுக்கலாம், ஒரு முஸ்லிமை நம்பி கடன் கொடுக்க முடியல. ஒரு வீடு கட்டணுங்க, ஒரு வீடு கட்டணும், ஒரு காஃபிரை நம்பி கொடுக்கலாம், ஒரு முஸ்லிம் நம்பி எப்படிங்க கொடுக்கற? அல்லாஹ் பயந்து இருக்கிறாங்க, அவங்க யாரு? அந்த அல்லாஹ் பயந்தவங்க யாரு? அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். பொருளாதார ரீதியாக நானும் நீங்களும் நல்லவர்களாக மாற வேண்டுமா? திருந்தி வாழ வேண்டுமா? எங்களுக்கு தேவைப்படுவது ஒரே சிந்தனை, ரமதான் மாதம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வையில் மோசடி செய்பவர்களுக்கு அழிவு இருக்கிறது, நாசம் இருக்கிறது. யார் அவர்கள்? அல்லதீன இதத்தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன், மனிதர்களிடத்தில் இருந்து தனக்காக அளந்தெடுத்தால் பரிபூரணமாக அளந்தெடுப்பார்கள். அடுத்தவர்களுக்கு அளந்து கொடுத்தால், அடுத்தவர்களுக்கு நிறுத்து கொடுத்தால் குறைவு செய்வார்கள். தனக்கா எடுக்கும் பொழுது சரியா எடுக்கணும், அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுதும் குறைவு செய்யும். நமக்கு கண் முன்னால வாரது 1 கிலோ சீனியும் 2 கிலோ கோதுமை மாவும் தான், அப்படித்தானே? அதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிஞ்சுங்க, அதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிஞ்சு நம்ம ஒரு சேட்டு வாங்கணும். எப்படிங்க போறோம்? எப்படிங்க? என்ன என்ன பெட்ரில் அடிச்சது, என்ன மேடின், என்ன கொல்டி, விலை எவ்வளவு எல்லாம் பாக்குறோம், அப்படித்தானே? ஒரு சேட்டுக்கு 2000 ரூபாய் பொறுமதி இருந்தா தான் எடுப்போம். பாக்குறோம் சேட்டுன்னா நல்ல போலதான் இருக்குது, கொஞ்சம் ஆயில் மிஸ், கொஞ்சம் என்ன சில்க்கு மிக்ஸ் பண்ணி இருக்குது,
எதனால எடுக்க முடியல? நமக்கும் அளந்தெடுக்கும் பொழுது சரியா அளந்தெடுக்கிறோம். நம்மட கடையில விற்கும் எடுங்க, இதை விட தாண்டின கொட்டு இல்ல, நூத்துக்கு நூறு வீதம். அப்படித்தானே அவன் கழுவி அயம் பண்ணக்குள்ளதான் விளங்கும் பதுவா செய்யறது. தனக்காக எடுக்கும் பொழுது நல்லா எடுக்கணும், அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுது குறைவு செய்யறோமா இல்லையா? எப்படிங்க குறைவு செய்யறோம்? சேட்டுக்கு ஒரு பொறுமதி இருக்குதுங்க, விலைக்கு ஒரு பொறுமதி இருக்கு. அதை பார்த்து நம்ம எடுக்க போல சரியா எடுத்துடுறோம். அடுத்தவனுக்கு அந்த சில்க் கலந்தத நல்ல விலைக்கு கொடுத்தா எவ்வளவு குறைச்சிட்டோம்? அடுத்தவன சொத்துல கொட்டுன கொஞ்சம் குறைச்சி சில்க கொஞ்சம் கலந்து 10 ரூபா கூட எடுத்துட்டோம். அளவு நிர்மையில் மோசடி வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? எல்லாத்திலும் வருங்க. ஒரு மொபைல் போன் நமக்கா எடுக்கும் பொழுது அத்தனை பேருக்கு கால் பண்ணி அந்த ஃபேக்டரி எல்லாம் பார்த்து விலை 10,000 இல்ல, இந்த போனுக்கு அது கூட 8,000 தாங்க. இந்த அளவு எடுக்கிற நம்ம நம்ம மொபைல் போனை விற்கும் பொழுது நல்லா விளங்குது, இது தேர்ட் குவாலிட்டி போன், ஆனா விலை 8,000. என்னங்க அர்த்தம்? இத கிலோல போட்டு பாருங்க விளங்கு உங்களுக்கு, ராத்தல்ல போட்டு பாருங்க எவ்வளவு குறைக்கிறோம். ஆக கீர்த்தரமான மொபைல் போனை கொண்டு ஒரிஜினல் குவாலிட்டியில விலைக்கு பயப்படாம ஏமாத்தி விற்கிறோம். தனக்காக எடுத்தால் பரிபூரணம், அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் மோசடி. அல்லாஹ் கேட்கின்ற ஒரே கேள்வி, அலாயதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், பொருளாதார ரீதியாக ஏமாற்றுகின்ற தில்லு முள்ளு செய்கின்ற மனிதன் நான் எழுப்பப்படுவேன் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நான் எழுப்பப்படுவேன் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? லியௌமின் அதீம், மிகப்பெரிய ஒரு நாளைக்காக, மனிதர்கள் எல்லாம் அகிலத்தவர்களின் ரப்பு அந்த அல்லாவுக்கு முன்னால் எழுப்பி நிறுத்தப்படுகின்ற நாள், அந்த மறுமை நாளையிலே நானும் எழுப்பி நிறுத்தப்படுவேனே என்று அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிந்தித்து பார்த்தால் ஏமாற்ற மாட்டோம், சிந்தித்து பார்த்தால் சதிமோசம் செய்ய மாட்டோம். ஏன் எங்க நான் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதானே? நான் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியாது. ஆச்சியாரு தாடி வச்சிருக்கிறாரு, துப்பி போட்டிருக்கிறாரு, அல்லாஹ் ரசூல் பேசுறாரு, இவர் போய் சொல்வாரா? நம்பி எடுத்துக்கிட்டு போறோம். நம்ம கொடுக்கும் பொழுது ஏமாத்தும் பொழுது மாஷா அல்லாஹ் நீ நல்லா நம்புறான் போட விளங்குது, போய் பாரு. நமக்கு நல்லா தெரியுது ஏமாத்துறது. ஏன் ஏமாற்றினோம்? படைத்தவன் ரப்பு எழுப்புவானே, கேள்வி கேட்பானே. நான் ஏமாத்தினது என்ற ரப்புக்கு தெரியுமே, வாங்கி கொண்டு போனவனுக்கு தெரியாது, ஆனா ரப்புக்கு தெரியுமே, அவன் விசாரிப்பானே என்று சிந்தித்தால் துரோகம் செய்வோமா? ஏமாற்றுவோமா? அநியாயம் செய்வோமா? அடுத்தவன் சொத்தை சுரண்டுவோமா? செய்ய மாட்டோம். மறுமையை மறந்தோம், பொருளாதார வெறியர்களாக மாறினோம். மறுமையை மறந்தோம், முதலாளித்துவ முதலாளிகளாக மாறினோம். மறுமையை மறந்தோம், அடுத்தவன சொத்தில் ஆசை வைத்தவனாக மாறினோம். என்ற ரப்பு ஒரு சதம் வந்தாலும் எப்படி வந்தது என்று கேட்பான், ஒரு கோடி வந்தாலும் எப்படி வந்தது என்று கேட்பான் என்று சிந்தித்தால் அதைத்தானே ரசூலுல்லா சொன்னாங்க, லா தஸூலு கதமா அபுதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், ஒரு அடியானிடத்தில் 4 கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதிலை சொல்லாமல் மறுமை நாளையில் ஒரு 8 எடுத்து வைக்க முடியாது. முதல் கேள்வி என்னங்க? அவன் பொருளாதாரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படும், எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கே செலவழித்தாய்? அல்லாஹு அக்பர், இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். மொபைல் போனிலே ரீசார்ஜ் செய்து வைத்துக் கொண்டு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வைத்துக் கொண்டு ஆபாச காட்சியை பார்க்கிற மனிதன், அடே இந்த பணத்துல ஆபாச காட்சிக்கு MB 1 MB தான் போயிருக்கும், ஏர்டெல் காரனுக்கு கணக்கு போடலமுண்டா? படைச்சவன் ரப்புக்கு கணக்கு போடலதா? வேற என்னங்க உங்களோட டெலிபோன் வசதி எல்லாம் இருக்கு? எல்லாம் கணக்கு பாருங்க. நீங்க ஒரு அந்நிய பெண்ணின் போட்டோவை டவுன்லோட் செய்வதற்கு எத்தனை கேபிங்க போகும்? சீப்பா போகும் என. ஆனா ஏர்டெல் காரன் தனக்கா கணக்கு போடுறான், படைச்சவன் ரப்புக்கு போட முடியாதா? அன்பார்ந்தவர்களே,
நீ செலவழித்த பணத்தை எப்படி செலவழித்தாய் ரப்பே? விபச்சார படம் பார்க்கிறதுக்கு, விபச்சார காட்சியை பார்க்கிறதுக்கு இத்தனை செலவழிச்சேனே. மறுமையில் இப்படி ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா என்ற நிலைமை என்ன யோசித்தால், இளைஞர் சமூகமே சந்திகளிலும் பொந்துகளிலும் நின்று கொண்டு ஆங்காங்கே திரிந்து திரிந்து சினிமா படங்களை பார்க்கின்ற, ஆபாச காட்சிகளை பார்க்கின்ற, அதற்காக எம்பிக்களை செலவழிக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் என் ரப்பு மறுமையில கேள்வி கேட்டான், நான் என்ன பதில் சொல்வேன் என்று சிந்தித்தால், ஹராத்தை செய்வோமா, பாவத்துக்கு பணத்தை செலவழிப்போமா? அன்பாண்டவர்களே, புகைத்தல் பிரியர்களா நீங்கள்? சிகரெட்டு குடிப்பவர்களா நீங்கள்? குடு அடிப்பவர்களா நீங்கள்? மூக்குத்தூள் பாவிப்பவர்களா நீங்கள்? உள்ள அசிங்கங்களை வாயிலே போட்டு ருசிப்பவர்களா நீங்கள்? ஒரு கேள்வி கேளுங்கள், அடே இதுக்கெல்லாம் நான் பணத்தை செலவழிக்கிறேனே என்ற ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? மை கார், மை பெட்ரோல், இப்படித்தானே என் காரு, என் பெட்ரோலு, நான் ஓடுவேன். நீ கேள்வி கேட்க யாரு? மனுஷன் கேள்வி கேட்க மாட்டாங்க, படைச்சவன் கேட்பான்னு ஒரு தடவை யோசிங்க. யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டோம், ஹலாலான வருமானத்தை தேடுவோம், ஹலாலான வழியிலே செலவழிப்போம். ரமவான் என்பது ஒரு முஃமினுக்கு முக்கியம் அல்ல. நான் வறுமைக்காக வாழ வந்தவன் என்ற சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால், அந்த மறுமைக்காக வாழுகிற மனிதர்களாக இருந்தால், வருமானம் ஹலாலாக இருக்கும், செலவீனம் ஹராமாக இருக்கும், பொருளாதாரத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழலாம். மறுமையை மறந்தால் பொருளாதாரத்தில் முஸ்லீமாக வாழ மாட்டோம். மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எந்த அளவு நல்லவனாக வாழச் செய்யும் என்பதை நிதானமாக சிந்தித்து பார்த்து முடிவெடுத்தால், நானும் நீங்களும் ரமதானில் மட்டுமல்ல, ரமதானில் மட்டுமல்ல, 360 நாளும் நல்லவர்களாக வாழலாம். சகோதரர்களே, நல்லவர்களாக வாழலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய ஹதீசுகளை புரட்டுங்கள், நபிகளாருடைய ஹதீசுகளை புரட்டுங்கள். ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு மறுமை சிந்தனை எந்த அளவு அவசியம்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவன், ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். இந்த ஹதீஸ் தெரியாத பெண்மணிகள் இருக்கிறீங்களா? இந்த ஹதீஸ் தெரியாத ஆண்கள் இருக்கிறீங்களா? இஸ்லாமிய உறவுகளே, வீட்டுக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த ஹதீஸ் தெரியுமா தெரியாதா? அல்லாஹ்வை நம்பியவன், மறுமையை நம்பியவன் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். வீட்டுக்குள் தாயை வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்துகிறான் முஸ்லிம், வீட்டுக்குள் தந்தையை வைக்க முடியாது என்று விரட்டுகிறான் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் இப்படி நடக்கலாமாங்க? ஒரு மூமின் வாழ்க்கையில நடக்கலாமாங்க? தாய்மார்களே, கணவனுடைய தாயார் படுக்கையிலே இருக்கிறார்கள், உங்களுக்கு பார்க்க முடியாத உரிமை இருக்கிறது, எனக்கு பார்க்கலான்னு சொல்றதுக்கு உங்களோட மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எஸ்கேப் பண்ணுங்க, தூக்குங்க சொல்லலாமா? அந்த ரைட் இருக்குதாமை மருமகள் மாருக்கு, உங்களோட உமாவை இங்க வைக்கலாது, ஆனா ஆம்புலகளை உங்களோட வீட்டுல வச்சுக்கணும். மருமகள் மாற, மைனி மாற, உங்களோட பொஞ்சாதி மாற, அவங்கள வீட்டுல போய் நீங்க பெண்களாவினா விரட்டத்தான், உங்களையும் சேர்த்து விரட்டுவாங்க. ஒரு வயசுல நீங்க ஆம்புலையா இருந்தா நீ யாரு ஏண்ட உமாவை விரட்டன்னு கேட்கலாம். மறுமையை நம்பியவன் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். இரத்த உறவில் முதல் ரத்தம் ஒரு மனிதனுக்கு எந்த ரத்தம்ங்க? என் உடம்புல ஓடுற ரத்தம் என்னுடைய தந்தையின் ரத்தம், என்னுடைய உடம்பில் ஓடுகிற ரத்தம் என்னுடைய தாயின் ரத்தம். ஓட்டலாம் அந்த ரத்தத்தை, ஏங்க சேர்ந்து நடக்க முடியல, ஏன் சேர்ந்து நடக்க முடியல? ஏண்ட வீடு, ஏண்ட இடம், ஏண்ட சொத்து, நான் நினைச்சதை செய்வேன், இதுதானே? ஏண்ட உமாவை நான் வெளியே போட்டிருக்கிறேன், நீ கேள்வி கேட்க யாரு? இதுதானே? ஊரே கூடி வந்து என்னப்பா உங்க உமாவை போட்டு அடிக்கிறா, மாப்பாவை போட்டு, நீங்க யாருங்க? இது ஏண்ட உமா, நான் வேண்டியதை செய்வேன், எனக்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு?
இதனே நாளைக்கு மறுமையிலே உன்னுடைய ரப்பு கேட்டால் என்ன செய்வாய், உன்னுடைய ரப்பு விசாரித்தால் என்ன செய்வாய், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மறுமையை படையே, என் உமாவை கொடுமைப்படுத்துறேனே, என்ன தாயை அசிங்கப்படுத்துறேனே, என்ன ரப்பு மறுமையில கேட்டா என்ன சொல்வேன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். அந்த மறுமை சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் தாயை எதிர்க்க மாட்டோம், தந்தையை எதிர்க்க மாட்டோம், இரத்த உறவுகளை விரோதிக்க மாட்டோம், சொந்த பந்தங்களை கோபிக்க மாட்டோம். ஏன் ஏங்க மறுமையில அல்லாஹ் கேட்பானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளையில நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும், ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்துதான் சுவர்க்கம் போகணும். அந்த பாலத்தின் இரண்டு ஓரங்களில் ஒரு பக்கத்திலே அமானிதம் என்று சொல்லப்படுகிற அமானத்தில் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ரஹீம் என்று சொல்லப்படுகின்ற சொந்த பந்தம் குடும்ப உறவு நிற்கும் உண்டாங்க. அமானித மோசடி செய்த மனிதன் அமானிதத்தை பார்த்துட்டு பாலத்தை கடக்கலாமா? குடும்ப உறவை துண்டித்து நடந்து விட்டு அந்த பாலத்தை கடக்கலாம். இந்த ஹதீஸ கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஒரு திருமண வீட்டை யோசிச்சு பாருங்க. திருமண வீடு என்னங்க யோசிக்கிறது? போனா நல்லா திண்டுட்டு வர்றது தானே, என்னங்க பிரச்சனை இருக்கு? சும்மா யோசி பாருங்களேன். உங்களுக்கு ஒருத்தர் திருமணத்துக்கு சொல்லிட்டாரு, திருமண வீட்டுக்கு அழகாக ரெடியாகி போறீங்க, வீட்டு வாசல்ல இருந்து வரவேற்கிறவர் உங்களோட விரோதி, வச்சுக்கோங்களேன், உங்களோட விரோதி. வீட்டுக்கு போக மனசு வருமா? கூப்பிட்டவர் அவர் தானே, போக வேண்டு போவீங்களா? போனா கூட தின்றது, என்னடா இவன் என்னைய வரவேற்றுட்டானே, ஜெமிக்குமா? திண்ட சாப்பாடு ஏறாதேனே. அமானித மோசடியை செய்து விட்டு அந்த பாலத்தை கடக்க முடியுமா? இரத்த உறவை துண்டித்து நடந்து விட்டு அந்த பாலத்தை கடக்க முடியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. அடே, என் நானாவோட பேசி ஒரு வருஷமப்பா, என் அக்காவுக்கு சுகம் இல்ல, நோய் விசாரிக்க போய் ஒரு வருஷம், என் தங்கச்சியோட சொத்து பிரச்சனை, அவளுக்கு சலான் சொல்லி ஒரு வருஷம். இந்த செவ்வாய் தலைப்புறையில நான் மௌத்தா போனா நரகத்தோட்டு கடக்கிற நேரம் என் ரத்த பந்தம் இருந்தா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மறுமையை நானும் நீங்களும் சிந்தித்தால் இந்த உலகத்துல ரத்த உறவை எதிர்க்க மாட்டோம், நானா தம்பியை எதிர்க்க மாட்டோம், சொந்த பந்தங்களை எதிர்க்க மாட்டோம், மறுமையை மறந்தோம். என்னை கேள்வி கேட்க நீ யார் என்று கேட்டு கேட்டு படைத்தவன்றக்கூடிய கேள்வி கணக்கை மறந்தோம். அன்பார்ந்தவர்களே, மறுமை நம்பிக்கை இருந்தால் உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம். மக்கான யுக்மினு பில்லாஹி வலியௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழுகிறாரோ, ஃபலியக்குல் கைரன் அவ் லியஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் தெரியுமா, வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். இந்த ஹதீஸ் தெரியாத யாரும் இருக்கிறீங்களா? நான் நினைச்சதை பேசுவேங்க, நீ யாரு? இதானே இதானேங்க எங்கட நிலைமை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே நான் நினைத்ததை பேசலாம், உலகத்தில் ஒரு மனிதனுடைய மானத்தை நாவினால் பறக்க விடலாம், ஒரு மனிதனுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்தி இந்த நாவினால் கேவலப்படுத்தலாம், பொய் சொல்லி ஏமாற்றலாம், பதுவா செய்து அவனை சபிக்கலாம், நாவால எல்லா பாவமும் செய்யலாம். ஏன் நாவோ, நான் நினைச்சதை செய்வேன், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உனக்கு அதிகாரம் இல்லை மனிதா, உனக்கு அதிகாரம் இல்லை. உனக்கு இந்த நாவை தந்த ரப்புக்கு உன் மீது அதிகாரம் இருக்கிறது. அந்த ரப்பு மறுமையில விசாரிக்க ஆரம்பித்தால் நாவு பொய் சொல்லுமுங்க, நாவு பொய் சொல்லும். அல்லாஹ் ஒரு மனுஷன் அழைச்சி கேட்பான், மனிதா உனக்கு நான் உலகத்தில் உன்னை தலைவனாக்கி வச்சேன், உனக்கு பொருளாதாரத்தை தந்தேன், எல்லா மதிப்பு செல்வாக்கையும் தந்தேன், நீ ஏண்டா எனக்கு மாறு செஞ்சாயின்னு கேட்டா அந்த மனிதன் சொல்லுவான், நான் தான் தொழுதேனே, நான் தான் நோம்பு குடிச்சேனே, நான் தான் நல்ல இபாதத்துக்கள் எல்லாம் செஞ்சேனே. அல்லாஹ் சொல்லுவான், தொழுதியா, இபாதத்து செஞ்சியா, உனக்கு எதிராக ஒரு சாட்சியை கொண்டு வரட்டுமா? மனிதன் சொல்லுவான், எனக்கு எதிரா சாட்சியா? யா அல்லாஹ், எனக்கு எதிரா நீ சாட்சி கொண்டு வரதாக இருந்தா
என்ன இருந்தே கொண்டு வாப்பாங்கன்னுவான். படைச்சவன் ரப்பு இரக்கம் உள்ளவங்க, உன்னிலிருந்து உனக்கு எதிரான சாட்சி நாவுகளுக்கு போட்டு போடப்படும். உலகத்துலதானே ஏண்ட நாக்கு நினைச்சத பேசுற நாக்கு, மறுமை நாளையில உங்களுடைய நாவுகளுக்கு பூட்டு போடப்படும். அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், சூரா யாசின் எல்லாருக்கும் பாடம் இருக்கும் அப்படித்தானே. அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், இன்றைய தினம் நாங்கள் அவர்களுடைய நாவுகளுக்கு பூட்டு போடுவோம். வதுக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், உலகத்தில் அவர்கள் செய்ததை பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் போடுவான், தொடங்க இந்த தொட பேச ஆரம்பிக்கும், இந்த தோல் பேச ஆரம்பிக்கும். மனுஷன் சொல்லுவான், எனக்கு எதிராக பேசுறியாடா நீ, எனக்கு எதிராக சாட்சி சொல்றியா, உனக்காகத்தானே அப்பா உலகத்தில் நான் பேசினேன் என்று நாவு சொல்லுமா? அது என்ன தெரியுமா சொல்லும், உலகத்தில் அனைத்தையும் பேச வச்ச ரப்பு மறுமையில என்னை பேச வச்சிட்டானே என்று சொல்லும். இந்த மறுமையை கொஞ்சம் கண்ணிறுத்தி பார்த்தால், கண்ணெதிரே வைத்து பார்த்தால், படைத்தவன் ரப்புடைய விசாரணையை கொஞ்சம் ஞாபகம் முட்டினால், அடே உலகத்தில் அடுத்தவன் மானத்தை காத்துல பறக்க விடுறேனே, அடுத்தவனை ஏமாத்துறேனே, அடுத்தவனை கேவலப்படுத்துறேனே, அடுத்தவனுக்கு பதுவா செய்யறேனே என்ற ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா, நான் எப்படிங்க தப்புறதுண்டு? ஒரு கணம் பேசுவதற்கு முன்னால் மறுமையை ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த நாவால நல்லதை தவிர வேறதை பேச மாட்டோம். அப்படித்தான் மனிதன் அடிப்படையில பேசினாலும், ரப்பே இந்த நாவால போய் பேசிட்டேன் ரப்பே, இந்த நாவால ஒரு மனுஷனை ஏமாத்திட்டேன் ரப்பே, இந்த நாவால ஒரு மனுஷன் மானத்தை சண்டைப்படுத்திட்டேன் ரப்பே, என்னை மன்னிச்சு கொண்டு கேட்கிற பக்குவம் வருமுங்க. மறுமையை மறந்துட்டோண்டா, என்னைய கேள்வி கேட்க யார் இருக்கிறா, என்னைய பார்க்க யார் இருக்கிறான்னு நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோங்க. மறுமை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால், நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் என்றோ ஒரு நாள் மரணிக்கலாம், படைத்தவன் ரப்பு நாடுகிற காலம் மண்ணறையில இருந்து விட்டு அந்த ரப்பு என்னை எழுப்பி எடுப்பானே என்ற சிந்தனை இருந்தால், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த மறுமை சிந்தனை ஒன்று போதும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெண்மணிகள் பெண்மணிகள் பாதை நெடுகே சுத்தி திரிய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு ஈமானிய பெண்மணி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி இரவோடு இரவாக அதிராப்பட்டினத்திலே இருந்து வாகனத்திலே ஏறுகிறாள், தனிமையிலே பயணிக்கிறாள், சென்னையிலே சென்று இரவோடு இரவாக காலையோடு காலையாக தனிமையிலே இறங்குகிறாள். ஆண் துணை இல்லை, ஆண் துணை இல்லை. என்ன சொல்கிறாள், எனக்கு முடியும், எனக்கு முடியும். உனக்கு முடியுமா முடியாதா என்பது பிரச்சனை அல்ல. இங்கே இஸ்லாம் சொன்னது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹில்லு லிம்ரஅத்தின், லா யஹில்லு லிம்ரஅத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிய ஒரு பெண்மணிக்கு ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்வது ஹலாலாகாது. மூணு நாள் தூரம் வருது, ரெண்டு நாள் தூரம் வருது, ஒரு இரவு பகல் தூரம் உண்டும் வருது. பொதுப்படையாக ஒரு பெண்மணி எதுவெல்லாம் பயணமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது. எந்த பயணம் எல்லாம் சுருக்கி தொழ முடியுமோ அந்த பயணத்துக்கு ஒரு பெண்மணி தனியே போகக்கூடாது. யாராலங்க போக முடியும், உலகத்தில் எனக்கு கட்ஸ் இருக்கு, உலகத்துல நான் தான் பெரியாள், நான் பட்டதாரி, நான் ஜொப் எடுக்கணும், எனக்கு சம்பளம் கிடைக்கணும், தனிய போகாட்டி எப்படிங்க சம்பாதிக்கிறது, கணவன் நாளைக்கு மௌத்தா போனா யாரு என்னைய பாக்குறது, மறுமையை மறந்த கேள்வி எல்லாம் வருதா? இதை சொல்லி சொல்லியே நியாயப்படுத்தி பல பெண்கள் வெளிநாட்டுல, பல பெண்கள் சென்னையில, பல பெண்கள் இப்ப பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆம்பளையா, சம உரிமை வேணுமா அவங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுவை நம்பியவள் மறுமையை நம்பியவள். மறுமை, நான் உலகத்துக்கு வாழ வந்தவள் அல்ல, உலகத்தில் எனக்கு பொருளாதாரம் முக்கியம் அல்ல, உலகத்தில் எனக்கு பட்டம் பதவி முக்கியம் அல்ல, உலகத்தில் எனக்கு நான் எழுதுகிற எக்ஸாம் முக்கியம் அல்ல, உலகத்தில் நான் படிக்கிற காலேஜ் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு மறுமை முக்கியம். எனவே
வாப்பாவே வாப்பாவே நீங்க தான் எனக்கு பொறுப்பு, நீங்க என்னோட வாரீங்களா நான் காலேஜ் போறேன், நீங்க என்னோட வந்து ஒரு ஆபீஸ்ல உட்கார்றீங்களா நான் ஒரு அண்ணி ஆணோட உட்கார்ந்து சம்பாதிச்சு தாரேன், நீங்க என்னோட வாரீங்களா சென்னைக்கு நான் போறேன், நானாவே தம்பியே நீங்க எனக்கு துணை நின்றால் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், இல்லையா நான் மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், இஸ்லாமிய வரம்பை மீறி நான் பயணம் போக மாட்டேன் என்று ஒரு ஈமானிய பெண்மணி வாழ ஆரம்பித்தால் சமூகத்துல சீரழிவுகள் நடக்குமா, சமூகத்துல அல்லாஹ்வுக்கு துரோகம் நடக்குமா? அன்பாந்தவர்களே, குமரி பெண்மணி, குமரி பெண்மணி 16 வயது 17 வயது பாடசாலையை விட்டு வெளியேறுகிறாள், இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பின முஸ்லிம் செய்யக்கூடாத வேலையை ஒரு ஈமானிய பெண்மணிக்கு செய்கிறான், யாரால் அங்க என்னைய தடுத்து நிறுத்த முடியும், நாங்க இளைஞர்கள் அப்படித்தானே, இங்க அடிக்கணுமா, அவிஞ்ச முட்டையை அடிக்கணுமா, தண்ணி பேக அடிக்கணுமா, யாருக்கு இங்க செய்யறாங்க, குமரி பெண்மணிகளுக்கு, தந்தையே நான் படிக்க வேண்டுமா, என்னை பாடசாலை வாசலில் கொண்டு போய் விட வேண்டும், பாடசாலை வாசலில் என்னை எடுத்து வர வேண்டும், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினா பிரச்சனையா, பிரச்சனையாங்க, பிரச்சனை கிடையாது, பெண்கள் பாதையிலே நினைத்த பிரகாரம் சுத்தி திரிய ஆரம்பித்தார்கள், இஸ்லாமிய பாடசாலைக்கு இஸ்லாமிய வரம்பு கிடையாது, பாடசாலை விட்டா ரோட் நடுவு இளைஞர்கள் போனோட நிக்கிறாங்க, அவன் போனை பாக்குறானா போட்டோ எடுக்கிறானான்னு விளங்கலையே, பாடசாலையில் இருந்து வெளியே வர குமரி பெண்மணிகளுக்கு மறுமை சிந்தனை கிடையாது, பாதையோரத்தில் பெண்களை வேடிக்கை பார்க்கிற இளைஞர்களுக்கு மறுமை சிந்தனை கிடையாது, அடே உலகத்துல நான் செய்யறதை செஞ்சிடலாம், மறுமையில அல்லாஹ் என்னைய கேள்வி கேட்டா நான் எப்படிப்பா பதில் சொல்றது, இந்த மறுமை சிந்தனை மட்டும் இருந்தால், இந்த மறுமை சிந்தனை மட்டும் இருந்தால் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்போமா, அவளுக்கு தண்ணீர் பேகினால் அடிப்போமா, அவளுக்கு இன்கை ஊற்றி கொடுமைப்படுத்துவோமா, இப்படி செய்கிற ஒரு இளைஞனை பார்க்க முடியுமா, முஸ்லிம் ஊர்ல நடக்குதுங்க, கேவலம் ஏன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வலா தமூதுன் இல்லா அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக மரணிக்க வேண்டுமே என்று விரும்புகிற முஸ்லிம் இல்லை, இப்படி ரகிம் செஞ்சு அடுத்த நிமிஷம் மௌத்தா போனவங்க இருக்கிறாங்க, அடிக்கக்கூடிய அடி தெரியாத இடத்துல பட்டு அதே இடத்துல மௌத்தா போன நீ கொலைக்காரனுங்க, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டா என்ன நிலைன்னு யோசிச்சா பாடசாலை விட்ட இளைஞர்கள் ஓடோடி போய் வீட்டுக்கு உட்கார்ந்துருவாங்க, ஏ நான் பாதுகாக்க வேண்டிய பெண் சமூகம் வருகிறது, அவள் ஒழுக்கமாக செல்ல வேண்டும், முஸ்லிமா வாழ முடியுமா, முடியாதா, மறுமை சிந்தனை இருந்தால் அது உருவாக்கப்பட்டால் முஸ்லிமாக வாழ முடியுமா, முடியாதா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்ப முடியுமா, முடியாதா, முடியுங்க, நிச்சயம் முடியும், மறுமை சிந்தனையை இழந்தோம், எங்களுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது, அந்த மறுமையை பயந்தால் மறுமையிலே நடக்கின்ற நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி பார்த்தால் இந்த உலக வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது, எனவே இந்த மர்ம நம்பிக்கை இருக்குதுங்க, ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் சகோதரர்களே, அது இருந்தால் எங்களுக்கு ரமலான் அவசியம் இல்லை, அது இருந்தால் எங்களுக்கு பட்டி உழுக்குத்தான் நல்லவனா இருக்கணும் அவசியம் கிடையாது, ரமதானிலும் நல்லவர்களாக இருப்போம், ரமதான் அல்லாத காலங்களிலும் நல்லவர்களாக இருப்போம், பள்ளிக்குள்ளும் நல்லவர்களாக இருப்போம், பள்ளிக்கு வெளியே நல்லவர்களாக இருப்போம், சமூகத்திலும் நல்லவர்களாக இருப்போம், தனி வாழ்க்கையிலும் நல்லவர்களாக இருப்போம், நாட்டுக்குள்ளும் நல்லவர்களாக இருப்போம், வெளிநாட்டிலும், ஏன் எந்த இடத்திலும் மரணம் வரலாம், எந்த இடத்திலும் படைத்தவனை நோக்கி பயணிக்கும், இந்த மர்ம சிந்தனை அவசியம், இஸ்லாம் வெறுமனே மர்மை சிந்தனை மனிதனுக்கு தேவை என்று சொல்லி முடிக்கலங்க, சொல்லி அதுதான் இஸ்லாத்தில் உள்ள சிறப்பம்சம், மர்மை சிந்தனை மனிதனுக்கு அவசியம் என்பதனால இந்த மர்மை சிந்தனை எப்படியெல்லாம் மனிதனுக்கு கொடுக்கலாமோ அப்படியெல்லாம் இஸ்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அவசியம் என்பதனால மனிதன் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறான், ஒவ்வொரு நாளும் கண் விழித்து எழும்புகிறான், இவன் தானே மனுஷன், அன்பாண்டவர்களே தூங்குறதுக்கு முன்னால் என்னங்க சொல்லணும், என்னங்க சொல்லணும், எல்லாருக்கும் பாடம், அல்லாஹும்ம விஸ்மிக அமூது வ அஹ்யா,
அர்த்தம் என்னங்க? இறைவா, உன்னுடைய பெயர் சொல்லி நான் தூங்குகிறேன், உன்னுடைய பெயர் சொல்லி நான் கண் விழித்து எழும்புகிறேன், அதான் அர்த்தம் இல்லை. அதுவல்ல அர்த்தம். அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹும்மா இறைவா, பிஸ்மிக, உன்னுடைய பெயர் சொல்லி அமூது, நான் மௌத்தா போக போறேன். வஹ்யா, நீ நாடினா மறுமையில உயிரோடு எழும்புவேன். படுக்கையில இருந்து கொண்டு யாழ்லா நான் இப்ப மௌத்தா போக போறேன் யாழ்லா, இந்த சிந்தனையை உள்ளத்துக்கு எடுத்தால், இதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சா என்ன நல்லமேண்டு யோசிச்சா, அல்லாஹ் சொல்றான் தானே, ஒரு மனிதனுடைய உயிரை அல்லாஹ் இரண்டு நேரத்தில் கைப்பற்றுகிறான். வல்லத்திலம் தமுத் ஃபீ மனாமிஹா, அதுல ஒரு நேரம் தூக்கத்தின் பொழுதோ மரணிக்காதவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் தற்காலிகமாக எடுத்துக் கொள்கிறான். தூங்குறதுக்கு முன்னால் இன்னொரு துஆ இருக்குதுங்க, அர்த்தத்தோட அதை பாடமாக்கிக்கங்க. பிஸ்மிக ரப்பி, இறைவா என்னுடைய இறைவா, உன்னுடைய பெயரை கொண்டு வதஅது ஜம்மி, என்ற விலாவை நான் படுக்கையிலே வைக்கிறேன். வபிக்க அர்ஃபஅஹு, உன்னுடைய பெயரை சொல்லித்தான் மர்மையில எழும்ப போறேன். இன் அம்சக்த நஃப்சி, இந்த தூக்கத்தோட என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால், ஃபர்ஹம்ஹா, அந்த உயிருக்கு நீ இரக்கம் காட்டு, அந்த உயிருக்கு நீ இரக்கம் காட்டு. வயின் அர்சல்தஹா, இன்னும் ஒரு நாள் வாழ்வதற்காக அந்த உயிரை நீ உலகத்துக்கு அனுப்பினா, ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹை, நல்லடியார்களை பாதுகாக்கிற மாதிரி பாவத்திலிருந்து பாதுகாத்துரு. இந்த துஆவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்னங்க சொல்றோம்? தூங்குற ஏண்ட உயிரை ரப்பே நீ கைப்பற்றி கொண்டால், இரக்கம் காட்டு ரப்பே, இந்த சிந்தனையோட தூங்குறதுக்கு போனா, பிஸ்மிக் அல்லாஹும்மா அமூத்து, யா அல்லாஹ் நான் இப்ப மௌத்தா போக போறேன், நீ நாடினாதான் காலையில எழும்ப போறேன், இந்த சிந்தனையோட தூங்க போனா, இந்த தூக்கம் என்ற கடைசி தூக்கமாக இருந்தால், இந்த தூக்கம் என்னை மௌத்தாக்கிட்டா, என்ன நிலைமை என்று யோசிச்சா, உடனே மொபைல் போன் எடுத்து, ஹாஜியார் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் தர இருக்கு ஹாஜியார், இன்னைக்கு நான் தந்திருக்கணும், ஏமாத்திட்டேன் ஹாஜியார், நான் மௌத்தா போனா என்ன நிலைமை, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்கிற பக்குவம் வருமா இல்லையா? ரமதாண்ட காலத்துல 10 பேரை ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு நிம்மதியா வந்து தூங்குற நேரம், அமூத்து மௌத்தா போக போறனே, காலையில எலும்பலண்டா என்ன நிலைமை, யோசினை வந்த ரப்பே, தெரியாம தவறு செஞ்சிட்ட ரப்பே, என்னை உசுரை கைப்பற்றினா என்னைய மன்னிச்சிரு, காலையில அந்த ஆட்களை தேடி நான் என்ன செஞ்சிடறேன், மன்னி வருமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ட்ரைனிங் தருதுங்க ரப்பே. ரமதானை அடைந்து கொண்டேன் ரப்பே, இந்த ரமதான வீணாக்கிட்டேன் ரப்பே, இந்த செவ்வாய் தலைப்புறையோட நான் மௌத்தா போயிட்டா, அடுத்த ஷஹ்பானுக்கு முன்னால மௌத்தாகி இன்னொரு ரமதான் எனக்கு கிடைக்கலண்டா, இந்த ரமதான பால்படுத்தினவன என்னைய சேர்த்திடாதே ரப்பேன்னு கேட்கிற பக்குவம் வருமா? இது யாருக்குங்க வரும்? மறுமையை நம்பினவனுக்கு வரும், ரமதான நம்பினவனுக்கு வராது. ஏன்? அவன் தான் திருப்தி அடைகிறான், இந்த ரமதான நான் ஹயாத்தாக்கிட்டு. மறுமையை நம்பினவனுக்கு வருமுங்க, மறுமை நம்பிக்கை மனிதனை நல்லவனாக மாற்றும். அதனால இஸ்லாம் ட்ரைனிங் பயிற்சி தருதுங்க. ரமதான் 1 மாசம் தான் ட்ரைனிங் தரும், மறுமை சிந்தனை 360 நாளும் பயிற்சி தரும். தூங்கி எழும்புறவங்க என்னங்க சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் எப்படிப்பட்டவன், அல்லதி அஹ்யானா, மௌத்துக்கு பின்னால எங்களை மீண்டும் வாழச் செய்தான். நாங்க மௌத்தாவின புறவும் திருப்பி ஒரு நாள் எங்களுக்கு வாழ்க்கையை தந்து வாழ செஞ்சிருக்கிறான், அந்த ரப்புக்கே எல்லா புகழும். காலையில சொல்லிட்டு போய் துரோகம் பண்ணுவோமா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமா? இந்த கிளம்பிட்டேங்க, ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் அல்லாஹ் தந்துட்டான், திடீர்னு போற போக்கில நான் மௌத்தா போனா, திரும்பி போக விருப்பது அந்த அல்லாஹுவின் பக்கம். ஒவ்வொரு வினாடியை உணர்வோட வாழ்ந்தால், மனிதன் அடிப்படையில தப்பு தவறு நடக்கலாங்க, திட்டம் போட்டு நேர காலம் ஒதுக்கி வகுத்து பாவம் செய்ய மாட்டான். திடீர்னு பாவம் நடந்தவனே பாவம் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் நான் மௌத்தா போனா நல்லவன வாழ்வோமா இல்லையா? நிச்சயமா வாழ்வோங்க, அந்த மறுமைக்காக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் மரண செய்தியை கேள்விப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஜனாசா அறிவித்தலை கேள்விப்படுகிறோம். என்னங்க சொல்லணும், என்னங்க சொல்லணும்?
இந்நாளில்லாகி இது யாருக்குங்க பாடம் இல்லை, இதை போய் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இதையா பேசுறோம் நம்ம? பாருங்களேங்க, மூணு புள்ளங்க 34 வயசு மௌத்தா பைத்தான். அந்த புள்ள பாவம், மனைவிக்கு 22 வயசுங்க, பாவம் அந்த பொண்ணு. இதத்தானே பேசுறோம். ஹாஜியாரு நேத்து தங்க என்னோட பேசினாரு, அவர்ற கடையிலதான் இந்த பெருநாள் உடுப்பெல்லாம் வாங்கினோம். பாருங்களேன், இன்னைக்கு மௌத்தா போய் உருவலாய்த்தானே பேசுறோம், மௌத்தா போனவரை பத்தி தானே கதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், மரணித்தவன் மரணித்து விட்டான், அவனை பொறுப்படுத்தரப்பு அவனை பார்த்துக் கொள்வான், அவன் விட்டு சென்றவர்களையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இந்நாளில்லாஹி, நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் திடீர்னு மூச்சு நின்ற திரும்பி போறது அந்த அல்லாஹுவின் பக்கம்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு மரண செய்திகளும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுவது எங்களுடைய மரணத்தையும் எங்களுடைய மறுமையையும் தான் என்றால், ஒவ்வொரு ஜனாசாவுடைய செய்தியும் எங்களை நல்லவனா வாழ வைக்குமா இல்லையா? சரியா சிந்திச்சா வாழ வைக்குமுங்க. ஒவ்வொரு ஜனாசாவை கேட்கிற நேரமும் அவர் மௌத்தா போயிட்டாருங்க, நானும் மௌத்தா போனா நானும் அல்லாஹ்வுக்கு தானே இருக்கிறேன். ஏன் என்ன உசிர என்ன அதிகாரத்தில் இருக்கா, எனக்கு என்ன வாழ வைக்கலுமா? நான் இந்த 10 வருஷம் வாழ்வேன்னு சொல்ல என் மீது எந்த அதிகாரமும் எனக்கு இல்லைங்க. அந்த ரப்பு எப்ப கூப்பிடுறானோ நான் போகணும். அதுதான் இந்நாளில்லாஹி. இதை மட்டும் ஞாபகப்படுத்துங்க, நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, என் மூச்சு நின்றா அந்த ரப்பு கிட்ட போயிருவேன்றத மட்டும் யோசித்தான் இந்த உலகத்துல நல்லவன வாழையிலுமா இல்லதான். இதுக்கு தாங்க மரண செய்தி கேள்விப்பட்டா நல்லத பேசுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா பரிதாபப்படாதீங்க, அல்லாஹ் அநியாயக்காரனா பார்க்காதீங்க, அல்லாஹ் ஏதோ துரோகம் செஞ்சிட்டான்னு பார்க்காதீங்க. அல்லாஹ்க்கு மௌத்தானவனையும் பார்க்க தெரியும், உயிரோட வாழ்றவர்களையும் பார்க்க தெரியும். உன்னைய பத்தி நீ யோசி, என்னைய பத்தி நான் யோசிக்கணும், நானும் அல்லாஹ்வுக்குரியவன், அந்த ரப்பு நினைச்சறே என்னைய கூப்பிட்டுக்கலுமா? இதை மட்டும் சிந்தித்தான் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை. இஸ்லாமிய உறவுகளை, இப்படி இஸ்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு மறுமை சிந்தனை வர வேண்டும் என்பதற்கு தருகிற பயிற்சிகளை பார்த்தால் இன்னும் ரெண்டாவருக்கு பேசலாம், ரெண்டாவருக்கு பேசலாம். அன்பார்ந்தவர்களை, ஏன் மனிதனுக்கு மறுமை சிந்தனை அவ்வளவு முக்கியம்? ரமதான் மாதம் முக்கியமா? யோசி பாருங்க, ரமதான் மாதம் முக்கியமா நல்லவனாக வாழ்வதற்கு? இல்லை. ஆனால் ரமதானிலே பெறுகிற பயிற்சி முக்கியம், ரமதானிலே பெறுகிற பயிற்சி முக்கியம். ஏன்? நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனாக மாற வேண்டும். எப்பொழுது மரணித்தாலும் ரையான் என்ற சுவனத் வாயிலுக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும், சரியான இறையச்சத்தை பெற வேண்டும். அதுக்கு ரமதான். சௌவானில் இருந்து அடுத்த ஷாபான் 29-30 வரைக்கும் சரியான இறையச்சத்தோடு வாழ வேண்டும். என்ன இறையச்சம்? நான் எப்பொழுதும் மரணிக்கலாம், மரணித்தால் வலா தமூத்துன்னு இல்லாவாந்தும் முஸ்லிமுன், அந்த ரப்புக்கு கட்டுப்படுகிற முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். எனவே நான் எப்பொழுது மரணித்தாலும் நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, எந்த வினாடியும் எனக்கு மரணம் வந்தால், மரணம் வந்தால் அடுத்த நிமிடம் நான் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் போய்விடுவேன். அவன் நினைத்த காலம் கபரில் வைத்துவிட்டு, மண்ணறையில் வைத்துவிட்டு மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்புவான், மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டுவான். அவன் என்னை விசாரிப்பான், என்னுடைய நன்மைகளையும் தீமைகளையும் தராசு தட்டிலே போட்டு நிரூபிப்பான். என்னை விசாரித்து நான் நல்லவன் என்றால் சாட்சிகளை வைத்து நல்லவன் என்று நிரூபிப்பான், கெட்டவன் என்றால் சாட்சிகளை வைத்து கெட்டவன் என்று நிரூபிப்பான். நல்லவன் என்றால் என்னுடைய வலக்கரத்திலே ஏட்டை தந்து அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான், கெட்டவன் என்றால் நரக இடது கையிலே முதுகுக்கு பின்னால் ஏட்டை தந்து அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல நல்லவனா வாழ்வோமா இல்லையாங்க? இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்தால் என் ரப்பு மறுமை நாளையிலே எனக்கு சுவனத்தை பரிசாக தருவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவன் என்றால் அந்த நரகத்தை கொண்டு தண்டிப்பானே என்ற அந்த மறுமை சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக நின்றால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ முடியுமா முடியாதா? வாழ முடியுமா முடியாதா? அன்பார்ந்தவர்களை, அந்த மறுமை சிந்தனையை உருவாக்க வந்த மாதம் ரமதானுடைய மாதம் இன்றைக்கு உலக மட்டத்துக்கு முடிந்து விட்டது, உலக மட்டத்துக்கு முடிந்து விட்டது. நாளை அல்லது நாளை மறுநாள்
உள்நாட்டு பிறையோடு வாழுகிற மனிதர்களுக்கு முடியலாம். அது முடிஞ்சா அந்த மறுமை சிந்தனையை மீண்டும் புதுப்பிச்சு தருவதற்கு இன்னும் ஒரு வருஷ காலம் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். எனவே இந்த ரமதானை அடைகிற பாக்கியத்தை தந்த அல்லாஹ் இந்த ரமதானுக்கு பின்னாலும் வாழுகிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் போல விளக்குது. அதுவும் சொல்ல முடியாதுங்க, இப்ப மூச்சு நின்றா முடிஞ்சதுங்க. எனவே இந்த ரமதானை பயன்படுத்தி சரியாக அடைந்து கொண்ட ஈமான் ஆழமான இறையச்சத்தின் மூலம், நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன் என்கிற அந்த சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் எனக்கு மறுமையிலே கூலியை தருவான் என்று உள்ளத்தால் திருப்தி அடைவதோடு, நான் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பானே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அல்லாஹ் தண்டிப்பானே என்ற அந்த உணர்வோடு தௌபா செய்வோம், பாவங்களில் இருந்து தூரமாகுவோம், மறுமையில் சுவனம் பெறுவதற்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு களமாக இந்த உலகத்தை பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஆழமான மறுமை சிந்தனையோடு வாழுகின்ற உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து, அதே ஈமானிலே நானும் நீங்களும் மரணித்து மறுமை நாளையில் சுவன பாக்கியம், குறிப்பாக ரையான் என்ற வாயிலினூடாக சுவர்க்கம் நுழைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரணமா, முன் உதாரணமா காக்கா இருக்கு. அப்படின் சந்தோஷம்.